ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சங்கரா மீன், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் வந்து வெங்காயம், ரெண்டு தக்காளி முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் அதிலேயே குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி நான் ஊற்றலை, அரைச்சி எடுத்துட்டோம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சதெல்லாம் இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம், சீரகம் கால் டீஸ்பூன், வெந்தயம் ரெண்டு, காஞ்ச மிளகாய், சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கிறதுனால இல்லை, ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். இப்போ மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி அரைச்சிங்களையும் அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கல்லுப்பு, குழம்பு நல்லா கொதித்து வரும்போது மாங்காய் போட்டுக்கணும். ரெண்டு பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன். முதலே போட்டுடாதீங்க, குழம்பு நல்லா சுண்டி டிக்காக வரும்போது நீங்கள் மாங்காய் போடுங்க. மாங்காய் வெந்து வந்துச்சு, இப்போ மீன் போட போகிறோம். கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், மீன் வெந்து வந்துச்சு. சங்கரா மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், சட்டியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய் பாய்.